சார் 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 என்ன சார் பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்கு சூடு வைக்கிறேன். சூடு வைக்கிறதா என்ன சார்? சூடு வைக்கிறது இதுக்குதான் பழசுங்களை புதுசா வேலைக்கு வச்சு தொலைக்கூடாதுங்கிறது. ஏய் எவன கலால இருந்து காசு எடுத்தவன் மவுன மாட்டீங்கன்னா பின்னாடி வெல்டிங் வச்சிருவோம் ஜாக்கிரத. சார் வந்திருக்காரு. சார் வந்திருக்காரா? சார் உங்களுக்கு தெரியல. எவனுக்கா தெரியும்? திறந்த வீட்டுல நான் என்னோட நேரம் வந்துட்டீங்க. ஹலோ சார், இது ஒன்லி ஃபார் த்ரீ வீலர். ஆட்டோக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டி விடுக்கிறோம். ஃபோர் வீலர்லாம் கிடையாது. நேரம் பாண்டியசேட்டு போங்க. நம்ம மச்சான் தான் பாண்டியசேட்டு. தெரியுமா? தெரியாது. நேரம் போய் திரும்பினா அக்குவோம். பயங்கர கபடிக்கும் அங்கதான் பாண்டியசேட்டு. ஜெமினி வீடு. ஜெமினி வீடா சார்? இது என்ஜின் உன் கொண்டாட்டி ரொம்ப கொஞ்சாத. டே 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 ஓவரா நடிக்காதரா, வேலை செய்யா. இவருக்கு தனியா சொல்லணும் நானு. எனக்கு கொஞ்ச நாளைக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். டேய் உனக்கு போய் நான் சொல்வனா நம்ம ஷீட்ல தங்கிடா. அந்த மணி வச்சு தாவுத் அவ்வளவு பெரிய ஆளா? எல்லாரும் தேடி வந்து கியூல நிப்பாங்க. ஆமா, வந்து நீ என்ன வேலை செய்யற? அவர் சொல்லுவாரு நான் வெட்டுவேன். வெட்டுவியா? உனக்கு பயமா இருக்காதா? தாவூத்து கிட்ட இருக்கும்போது என்ன பயம்? ஏக்மார் தோ துக்கடாதான். அப்படின்னா நேரம் வரும்போது தானா தெரியும். மிஸ்டர் ஓப்ராய், மான் கராத்தேன்னு என்ன தெரியுமா உனக்கு? மான் கராத்தேவா? அப்படின்னா நேரம் வரும்போது தானா தெரியும். அடிக்கிறாங்க. தெரியுமா? தெரியாம வந்துட்டோம். இவரு சேட்டு கிட்ட லோன் போட்டு ஆட்டோ எடுத்தாரு. மூணு மாசமா டியூ கட்டல, டபாச்சிக்கினே இருந்தாப்ல. போடும் வட்டி துட்டு வீட்டுக்குள்ள ஜி டிவி சீரியல் பாக்குறியா? இதோ லேட்டஸ்ட் நிகழ்ச்சிகள். முதலில் சிவாஜி வாயில ஜிலேபி, பீச் வாக்கிங் சுகர் பேஷண்டுகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்வது ஹாலுக்குள் லாலா கடை. தீனி பண்டாரங்களை வேலைக்கு வைப்பதால் திவாலாகும் லாலா கடைகள். ஒரு சிறப்பு பார்வை. மகாபாரத்
ஆஜ் கே ஜெட்டி போட்ட குட்டி கிருஷ்ணன் கே குட்டி போட்ட அவங்க அம்மா யசோதை குளிப்பாட்டிங்க இந்த நிகழ்ச்சி சிட்டில கார்ல பண்ற விபச்சாரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அத நடத்துற முக்கியமான கேங்க நீதான். மஃப்டில போய் பிடிக்கிற. ஆமா சார், அத நடத்துறது யாரு சார்? மல்கோவாங்கிற லேடியும் சின்ன சேலங்கிற கேடியும். அந்த லேடியும் கேடியும் எங்க இருப்பாங்க சார்? அட்ரஸ் ப்ளீஸ் சார். யோ இடியட், அது நீதான் கண்டுபிடிக்கணும். எந்த ரோட்ல வேணாலும் எந்த கார்ல வேணாலும் இருப்பா அந்த சின்ன சேலம். போ போய் பிடி. எஸ் சார். ஹலோ சின்ன சேலம் டாக்கிங். உங்க கோடு வேர்டு சொல்லுங்க. கரெக்ட். எது? நேர்ல பாக்கணுமா? அப்ப பனால் பார்க் பக்கத்துல இருக்கிற பார்க்கிங் வந்துருங்க சார். உங்க வண்டி நம்பர் சொல்லுங்க. என்னது? சைக்கிளுக்கு நம்பர் இல்லையா? பரவாயில்ல, கேரியர் இருக்கு இல்லையா, டபுள் ஓட்டலாமே. எப்படி ஒரு கஸ்டமர் விட மாட்டானே. அதான் சின்ன சேலம் ஜி. ஓகே ஜி, தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி. ஓகே ஜி. ஓகே ஜி. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி. ஏ பல்லே 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 தாவூத் பாய் இந்த மெட்ராஸ்லயும் தொழில் தொடங்க போறாரா? அதுக்கப்புறம் ஏக் மார் தோ துக்கடா தான். அது என்ன கர்ம? ஏக் மார் தோ துக்கடா வந்து சொல்லண்டா ஓ பிராய். நேரம் வரும்போது தானா தெரியும். யாரே டே, ஜெமினி ஆண்ட போனோம். ஜெமினி ஆண்டவா? நேர போய் ரைட் எட்டு லெஃப்ட் எட்டினா சாந்தி, பக்கத்துல தேவி, அப்படியே நேர போனா ஜெமினி. போ சார். அது இல்ல சார், ஜெமினி நீங்க யாரோ இருக்காங்களாமே. ஜெமினிய போய் யாரோன்னு யாரா சொன்னது? யாரு? ஆஹா, இந்த ரெண்டு வாழைத்தண்டையும் பார்த்தா மூஞ்சி தக்காளி மாதிரி தலைதனன்னு இருக்கும் போல் இருக்கேன். எட்டி பார்க்க சொல்லு. தோடா ஃபாரினர், எப்படி அக்கா? யூ ஃப்ரம் லண்டன்? ஆ மீ கைட், மீ கைட். ஹீ மெக்கானிக். ஆ யூ சி மகாபலிபுரம். ஐ அம் சுத்தி காட்டிங் யூ. 4000 ருபீ. ஐ ஸ்டூபிட் டாலர். ஜெமினியை பார்க்கணும். ஐயா தமிழே. கை நந்தி மாதிரி அம்மா. டேய் இங்க என்ன பண்றீங்க? போங்கடா. போர் மாடலியா? ஜெமினி அடிச்சி ஹாய். உங்களை அடையாளமே தெரியல, அன்னைக்கு ஃபுல் ட்ரெஸ்ல இருந்தீங்கல்ல. ஆமா, இது தச்சி பிச்ச ட்ரெஸ்ஸா இல்ல பிச்சி தச்ச ட்ரெஸ்ஸா? அன்னைக்கு வீட்ல விசேஷம், அதான் ட்ரெடிஷனல் ட்ரெஸ். இல்லன்னா அப்பா கத்தும். சரி சரி, வட்டி 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 யார கேட்கிறாய்? வட்டி எதற்கு கொடுக்க வேண்டும்? வட்டி வயலுக்கு வந்தாயா, வஜ்ர எடுத்து கொடுத்தாயா? சரி நான் தரேன். மொத்தம் எவ்வளவு? 7507. 4420. நோ 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 நோ, ஐ மீன் டு சே 7507. எல்லா காட்டருமே இங்கதான் இருக்குதுங்களா? அங்க போட்டிங். யாரோ ஒருத்தனுக்காக உங்க காசு குடுக்கறீங்க? டீசன்ட்டா இருக்கீங்களே, ஏன் இந்த லொக்காலிட்டியில இருக்கீங்க? இங்க
என்ன நம்பி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் தொட்டிக்குள்ளதான் இருக்காங்க. இதே தொட்டிக்குள்ள மீன் வளர்க்கறாரு. திமிங்கலாம் எல்லாம் ரவுடி மீனுங்க. ஓகே வரேன் ஜெமினி. அதுக்குள்ளயா? அதுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்க முடியும் ஜெமினி? ஐ மீன் 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 மீன். இது என்ன பாத்தீங்களா? ரேஷன் கார்டு. சப் அப்ளிகேஷன். என்ன அப்ளிகேஷன்? ஈவினிங் காலேஜ்ல சேர போறேன். ஏன்? பகல்ல தான இருக்கும் காலேஜ். ஏனா பகல்ல எனக்கு பல வேலைங்க. காலையில 6 to 8 யோகா கிளாसेस, 9 to 12 ஃபேஷன் டிசைனிங், 2 to 4 குக்கரி கிளாसेस. இனிமே ஈவினிங் காலேஜ். ஆமா பகல்ல நீங்க என்ன பண்றீங்க? பகல்ல எனக்கு கூட பல வேலைங்க இருக்குங்க. நான் கூட விட்டு போன படிப்பு எப்படி முடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கடவுளே கடவுளே கடவுளே. ஏய் அதுக்குள்ள எல்லாம் கேக்குதடா டேய். கேக்குறம்பா. ஓகே. ஆ கோட் வேர்ட் கரெக்ட். ஹலோ. ரெண்டு தெலுங்கு படம் மூணு ஹிந்தி படம் வந்திருக்கு சார். எல்லாமே நல்ல பிரிண்ட் தான். ஆ ஒரியா படம் கூட ஒன்று வந்திருக்கு. எது லாங்குவேஜ் புரியாதா? மொழி தெரியலன்னா என்ன? படம் பார்த்தா புரியாது? பார்த்தி மாட்டிக்கிச்சு விட்டோனா தப்புக்கோ தள்ளி குறைச்சி மாறணும் மோளே. நீயும் வேணுமா அப்படி கேட்க கூடாது. வேணும் அப்படி கேட்கணும். பாருங்க சார் எதை வேணா செலக்ட் பண்ணிக்கங்க. விசிலியே நம்மால் கண்டுக்கணும்ல. நீங்க சொன்ன ஏரியாவில் கார் விபச்சாரமே நடக்கல சார். பைனாக்குலர் வச்சு கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிட்டேன் சார். அதை இதுல போடு. ஓகே சார். ஈவினிங் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சு. ஃபைல்ல சிபாரிசு பண்ணி பெரிய மனுஷங்கலாம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துக்கிறாங்க. பாருங்க சார் நல்லா பாருங்க. அது அந்த கட்சி மாஜி எம்எல்ஏ. அது கரண்ட் எம்எல்ஏ. இது இந்த கட்சி மாஜி எம்எல்ஏ சார். பெரிய மனுஷு கட்சி வித்தியாசம்லாம் பார்க்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் உழைக்கும். இது இந்த கட்சியோட வட்டம். இது பழைய வாரியம், இது புது வாரியம். இது யூனிவர்சிட்டி கொடுத்த லெட்டரோட காப்பி. அப்புறம் இது வந்து சார் ஜெமினி உன்னுடைய செல்வாக்கு இந்த மெய்சில் இருக்க வைக்குதுப்பா. அட்மிஷன் வீடு தேடி வரும். போங்கப்பா போங்க போங்க. ஜெமினி என்ன சொல்றாரு? அதாவது வாத்தியார் உங்க பிள்ளைங்க இதெல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்கல்ல இந்த கோல்டு நீகல்னா பீர் குடிக்கிற போட்ல அடிச்சு வந்தாரு. போங்கப்பா போங்க. ஐயோ என்னடா அங்க பாருடா. என்னடா சும்மா ஐயோ ஐயோ ஓவர ஃபிலிம் காட்டுறியா? ஐயோ ஐயோ என்னடா உடம்புல ரத்தம் என்னடா ஆச்சு டேய்? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஏய் எவனோ அடிச்சு அனுப்பிச்சிக்கலாம். என்னடா பண்ணீங்க பண்ணாரீங்களா? நீ திருப்பி அடிக்க வேண்டிய தரலாம். பெரிய தாவூத் குரூப். தாவூத் குரூப் இன்னைக்கு என்ன அவனோட பெரிய ஆளா நான் கூட்டி வரடா. ஜெமினி ஜெமினி என்ன அடிச்சு அனுப்பிச்சிக்கலாம் தெரியுமா? என் ஃப்ரெண்ட் அட்டு சும்மா விட கூடாது. பார் ரத்தம் வராம அடிச்சிக்கிறானுங்க. பார் நீயே பார் நல்லா பாரு ஜெமினி பாரு. பாம்பே ஸ்டேட்ல ஹோலி பண்டிகை கொண்டாடி வந்திருக்கேன். இவன் அதுக்குள்ள கூப்பாடு போட்டு கலாட்டா பண்ணிட்டான். பாம்பேல இருந்தா கூட தாவூத் கிட்ட ஹோலி காசு வாங்கியிருப்பேன். ஜெமினி ஏய் ஓப்ராய் இந்த ஹிந்திக்காரங்க எல்லாருமே ஹோலி கொண்டாடுவாங்கல்ல? தாவூத் உட்பட எல்லா ஹிந்திக்காரங்களும் ஹோலி கொண்டாடுவாங்க. எப்ப கொண்டாடுவாங்க? ஏக் மார் தோத்து கூட எல்லாத்துக்கும் இதானா? ரமோ நான் கொஞ்சம் தனியா வெளியில் போயிட்டு வரேன். போவோம். என்ன மனுஷா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? இன்னைக்கு முழுக்க கலர் பூசிக்காம இருக்கதா? டிம்மி கிட்ட பேட் கட்டிருக்கேன். இவங்க கலர் பூச துரத்துறாங்க. டிம்மி யாரு? பிஜிலியோட அண்ணன். பிஜிலி டிங்கோட தங்கச்சி. டிங்கு யாரு? ஜில்லுவோட கசின். ஜில்லுனா? ஜில்லு யாரும் தெரியாது. எங்க அக்கா பையன். அக்கா பையனா? எல்கேஜி படிக்கிறான். இப்ப என்ன பண்ண போற? அதான் தெரியல. எப்படியாவது வீட்டுக்குள்ள போயிட்டு தப்பிச்சுக்குவேன். சரி உன் மேல ஒரு துளி கலர் படாம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன். என்ன பேட்? பேட் இந்த பொம்மைக்கு மோட்டை போட்டுடலாம். எஸ் வெரி குட் ஐடியா. என் தலைமுடியை காப்பாத்திக்கிறேன். தேங்க்யூ. பொம்மை ஆல்ரெடி மோட்டை. என்ன பேட்? என்ன பேட்? நான் எப்பவும் ஜெயிச்சுதான் பேசுவேன். இப்பவும் ஜெயிச்சுட்டே கேக்குறேன். ஏய் ராமு படக்கு
அந்த ஏகமார் தோந்து கூடனா என்னடா புடாங் நை 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 சொல்றா டேய் இந்த பார் நேரா வரும்போது தானா தெரியும் சரி மாங்கரத்தேன் என்ன டேய் சொல்றா டேய் டேய் சொல்றா நேரா வரும்போது தானா தெரியும் டேய் மெமோ எவ்வளவு தம்பதோ ஏயா இப்படி மெமோ தலகமா இருக்க அடுத்து எனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் தானா சார் இல்ல உனக்கு ஒரு கடைசி சான்ஸ் நம்ம ஜெமினி இருக்கார் இல்லையா ஆமா ஜெமினி தெரியும் சொல்லுங்க ஜெமினியை ஃபாலோ பண்ணி எனக்கு நீ ரிப்போர்ட் பண்ற எஸ் சார் யோ சமந்தா ஏதாவது தப்பு தண்டா நடந்தது உடனே எனக்கு ஃபோன் பண்ற ஓகே சார் ஜெமினி வீட்டை விட்டு தனியா வெளியே வர்றது இல்ல சார் இவன மாதிரி ஆளுங்கள ஆட்கள்ல வெளியே வர மாட்டாங்கயா ஜெமினி வண்டி நேரா சென்ட்ரல் ஜெயிலுக்கு வந்துருச்சு சார் நானும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் சார் நண்பர்கள் எல்லாம் உள்ள தானே இருப்பாங்க மேலே உங்க ஃபேவரட் யார் சார் என்னோட ஃபேவரட்டா நீதான் வந்து பாக்குறேன் பட்டாம்பூச்சிகளுக்கு நடுவுல ஒரு பூ மாதிரி ஜெமினி என்னோட இளமை ரகசியமா உண்மை சார் சின்ன பொண்ணுங்க எல்லாம் பக்கத்துல இருக்கறனால தான் பப்ளிக்ல நடந்துக்கிறதுக்கு ஒரு அளவு வேணா சென்ட்ரல் ஜெயில பார்க் மாதிரி யூஸ் பண்றாரு சார் ஆனாலும் ஜெமினிக்கு மச்ச சார் மச்சம் தெரியற அளவுக்கு அவ்வளவு கிட்ட ஃபாலோ பண்ண கூடாதியா சார் ஜெமினி திருந்தறதா தெரியல சார் இன்னைக்கு அவர் காதல் பண்ணனா சார் அப்ப நிச்சயம் தப்பு தண்டை நடக்கும் நீ இடத்த சொல்லு நானே நேர்ல வரேன் பெரிய கமாண்டோ படையோட நேர ஏவிஎம் ஸ்டுடியோ வந்துருங்க உலக உருண்ட சூத்திர வாசல் வழியா வந்தா என்னது ஏவிஎம்மா நேர சென்ட்ரல் ஜெயில் செட்டுக்கு வந்துருங்க ஒட்டுமொத்தமா அள்ளிட்டு போயிடலாம் நீ எந்த ஜெமினி சொல்ற பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா நம்ம ஜெமினி கணேசன் சார் காதல் மண்ண அடப்பாவி ஒரு மாதிரியா இருக்க ஏதாவது பேச ரெண்டு பேருமா சேர்ந்து ஜெமினிக்கு ஒரு ஓ போடுங்கடா உடனே போடுறேன் சிங்கத்தை அது குகையில சந்திக்கிற மாதிரி புள்ளிமான அது குடும்பத்தோட மீட் பண்ணனும் இப்போ நாம மனுஷாவா அவ வீட்லயே போய் மீட் பண்ண போறோம் மீட் பண்ணலாம் ஆனா என்னோட பேசணுமே ஜெமினி அவங்க ஃபேமிலியே ரொம்ப கலகலப்பானவங்க அவங்க கல்ச்சரே வேற நாம அன்பா அவங்க கிட்ட பழகணும்னு வை உயிரே தருவாங்க உயிரே தரவங்க பொண்ண தராமையா போயிடுவாங்க ஆமா ஜெமினி காமினி சொல்றதா கரெக்ட் முதல்ல அந்த வெத்தலை துப்பு டீக்க அட்ரஸ் சொன்னா என் கோட் சூட் போடுவோம் ஆமா பழைய சவரல் கார் சர்வீஸ்க்கு வந்துருக்கு அதல போய்டுவோம் ஏய் இரு இரு உட்கார் ஏய் வா வா என்னடா என்னடா பாங்க நது போங்க ஓய் போட் என்ன பங்கிடா பங்கியா ஆமா பான் பீடா போற ஜெமினி பங்கி அச்சசுவகுப்புட எதுக்கு பங்கி சீட்டு வீட்ல எல்லாம் இந்த பங்கி ஜஸ்ட் காஃபி மாதிரி ஹே நீ என்ன நீ காஃபி மாதிரி குடிக்கிற கப்புட அடி நீ மட்டும் உள்ள பூந்து பாக்குற பெரியவங்க கால எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு வை ஹே முக்கியமா அவங்க அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு வை ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க அப்பா உனக்கு மாமனார் ஆயிடுவார் சசூர் சசூர் அடி 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 கட்டிப்பிடி
கே பாத்துறோம் போற போக்க பார்த்தா சீடுங்கலாம் செட் செஞ்சு நம்மள கைமா பண்ணுவாங்க நினைக்கிறேன் நீ இப்ப கைய கையோட கூட்டு வா போ இது யாரு சோட்டு சோட்டு சேட்டு வீட்ல சோட்டு சோட்டு ரொம்ப வாங்க போறா நமஸ்தே ஜெமினி மாமா மாமா ஐயோ ஐயோ மாமா இது மாமா இல்ல பா மாமா புருஷா கிருஷ்ணா பா மனுஷா மேல பாத்துக்கு பார் மேல மேல பாக்குது பார் இங்க 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 ஏய் மனிஷா ஏய் தல்ரா ஏய் மனிஷா அங்க எப்படி போனா ஐயோ ஹலோ மனிஷா அம்மடி அம்மடி டேய் என்ன பங்கிலேடா கட்டாங்க சுத்து சுத்தி போது போடா காமனியால வருது போடா ஏய் மனிஷா ஐ சுத்தம் பண்ணல மனிஷா நட்வர் லால் ஏய் तुझे கேலிய மாதிரி நம்ம லவ் ரொம்ப டீப் இல்ல அட ஸ்காப்னி எரிச்சிட்ட எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே ஐயோ ஜெமினி வேணா ஹைட் பத்தல என்ன ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஜெமினி நீ எதுக்கு வந்த மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க தானே ஜெமினி எல்லா பொண்டாட்டிங்க டியூஷன் எடுத்துக்கிறான் நல்ல மூட்ல இருக்கிற அப்ப காலில் விழுந்துருப்போம் பாப்ரே யார் காம் ஹை இஸ்கா நல்லா நல்லா சூத்தா பயந்துக்கியா வந்து கிளவே தொப்பி இருக்கு மாமா எங்க பாகலே சுசிஜி சுசிஜி எந்திரிங்க எந்திரிங்க ஏந்திரி சேட்ட ஒண்ணு இல்ல தீபிகா இல்ல கியா நகி உட்டோ கியா உட்டோ மாமா கியா கியா நகி உட்டோ கியா இப்ப ஆசீர்வாதம் மே பேர் பண்ணா பேர் படு 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 சுசிஜி பேர் படு பேர் படு பாப் ரே பேர் படு மாமா ஹாய்ஸ்னே சோடங்க நை நமஸ்தே பெரிய இவராட்ட காமெடி பச்சைக்கன்னு பங்கியாச்ச இப்ப உட்காந்து சிங்கி அடிக்கிறேன் இந்த அத புடி எல்லாம் போச்சு உன் இமேஜ டோட்டலா போச்சு ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த பசங்க வேணா அடுத்த பசங்களோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க ஆனா அந்த பொண்ணுங்க அடுத்த பொண்ணுகளோட லவ்வுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க அவ்வளவு காண்டுங்க நகர்ந்து பாட்னா மூஞ்சில அறுப்புதா மச்சான் ரவுடி பசங்களை பாத்தியா என்ன தனவட்ட வரானுங்க பாரு கூப்பிட்டு கலாச்சிடலாமா ஏய் ஏரியா விட்டு ஏரியா வரண்டா வம்பாயிட போகுது அதனால என்ன உனக்கு தான் மான்கராஜ தெரியுமே வாங்கடா இங்க பாவண்டா விட்டுலடா நீ கவனிரு ஓகே ஏண்டா தேஜாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு ஜெமினி இப்ப இறங்கறது இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தினாவட்ட நடந்து வரீங்களா உங்கள எவனுக்காவது தில்லி இருந்தா ராம் மேல கை விடா பாப்போம் வைடா பாப்போம் வைடா டே மான்கராத்தே ஸ்பெஷலிஸ்ட் காட்டுற போ வேலைய ஏய் மான்கரத்தை என்ன தெரிஞ்சுக்கினியா ஆமா அந்த ஏக்மார் தோந்து கூட என்னடா ஏய் சொல்றா நீ தாவத்துக்கிட்ட சேரேன்னு சொல்லு நான் சொல்றேன் சார் இந்த போலீஸ்காரங்க அஞ்சு மாருதி வேணி தூக்கிட்டு போயிட்டாங்களேடா வேணா விடுங்க ஆண்டி ஒரு கோழி பண்ணையவே இல்ல பத்திட்டு போயிட்டானுங்க என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் வாழ்க்கையில கஷ்டமா என்ன ஆண்டி குரலை மாத்திட்டீங்க ஓ யாரு நீங்க ஓபிராய் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதான் டெய்லி பேப்பர்ல வேனோட போடுறானே தாவத்துக்கு கோழி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளும் கோழி மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளும் தேவைப்படுது நீங்க ரெண்டு பேரும் தாவத்துக்கிட்ட சேர்ந்துக்கிறீங்களா பாம்பே தாவுத்தா சார் 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 நான் எத்தனை கோழிகளை ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சிருக்கேன் இதே ஆண்டி இதே பங்களாவில் எத்தனை கோழிகளை வச்சு மேய்ச்சிருக்காங்க
இப்ப கேள்வி கோழிகளை பத்தினது இல்ல, தாவூத் எப்ப வரார் அதான் கேள்வி. வரார் அதான் பதில். அண்ணா வண்டி ரெடி ஆயிடுச்சுண்ணா, ராமண்ண விட்டு வர சொல்லுச்சு. இனிமே இந்த வண்டி ஓடனா ஓடாட்டேன்னா வாழ்க்கையே ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னண்ணா ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. ஆமா கஷ்டம். கஷ்டமா? வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க நஷ்டப்பட்டவங்க, நொந்து நூலானவங்க நூல் பிஞ்சு பஞ்சானவங்க, அத்தனை பேருக்கும் ஓபுராய் ஒன்று சொல்றேன், வராரு வராரு, தாவூத் மெட்ராஸ் வராரு. அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கோ, லட்ச லட்சமா சேர்த்துக்கோ. தாவூத் ஏக் மா தோ துக்கேடா. ஏ உபராய் சார், தாவூத் சார் எப்படி ஒரு 7.5 உயரம் இருக்க மாட்டாரு? வந்தவொடனே நீங்களே அளந்து பாத்துக்கங்க. ஓகே. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? தாவூத் பாய் வந்தவொடனே எல்லாருமே தாவூத் அப்படின்னு சொல்லணும். ஓகே சொல்றோம். தாவூத் பாய் வரது ஏன் லேட் ஆகுது? லேட்டா வந்தா தானே பெரிய மனுஷன். இடிக்காம நில்லுங்க. ஹரியோ பிப் தாவூத். நமஸ்தே. போல் தானா போல் ஜி. கே கல் ஆட்டா கோ. கே போல்டா? அச்சா ஜிகே பல்லவு சவு பற்றி பேசிட்டா. அச்சா24 மணி நேரம் கலகலன்னு செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில விட்டுட்டு உன் பின்னாடி வந்தமே. என்ன? வேணண்டா சேர்த்து விட்டுருவாங்க.